Exercise 2.9, question number 2. The value of summation n equal to 1 to 13 I power n plus I power n minus 1 is Tamil in Madhipu. அவங்க ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோர் ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம பெஸ்ட் ஆப்ஷனை பொருத்தமான விடையை செலக்ட் பண்ண போகிறோம். ஆப்ஷன் ஒன் வந்து ஒன் ப்ளஸ் ஐஏ, ஆப்ஷன் டூ வந்து ஐன்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் த்ரீ ஒன்னு, ஆப்ஷன் ஃபோர் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலேருந்து தான் செலக்ட் பண்ண போகிறோம் ஆன்சரை. ஓகே, இதுக்கு கீ ஐடியா என்னன்றதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டு தேர்ட்டீன் ஐ பவர் என் இப்படின்னா என்ன சார், முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதை முதல்ல ஐ பவர் என் வருதா, சம்மேஷன் கொடுத்துருக்காங்களா, என் ஒன்லேருந்து தேர்ட்டினா எனக்கு ஒன் போடுங்க, டூ போடுங்க, த்ரீ அப்ளை பண்ணுங்கள், ஃபோர் அப்ளை பண்ணுங்கள், அப்படி எக்ஸட்ரா எது வரையும் அப்ளை பண்ணும், எனக்கு தேர்ட்டீன் வரையும் அப்ளை பண்ணும். குட், அப்போ ஒன்று அப்ளை பண்ணுறோம், ஐ பவர் டூ, ஐ கியூபு, ஐ பவர் ஃபோர், அப் டு எது வரையும் அப்ளை பண்ணும் எனக்கு தேர்ட்டீன் வேல்யூ. ஸோ ஐ பவர் ஃபைவ், ஐ பவர் சிக்ஸ், ஐ பவர் செவன், ஐ பவர் எயிட், ஐ பவர் நைன், ஐ பவர் டென், ஐ பவர் லெவன், ஐ பவர் டுவெல், ஐ பவர் தேர்ட்டீன். இப்போ ஒரு ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஒரு கீ ஐடியா, கீ ரிசல்ட் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்குன்னா, சம் ஆஃப் ஃபோர் கன்சிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஐ இஸ் ஜீரோ. அதாவது ஃபோர் கன்சிக்யூட்டிவ் பவர்ஸ் இருக்கா, அதை சம் பண்ணிங்கன்னா ஜீரோன்றதை சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த ஐ அடுக்குகளின் நான்கு உறுப்புகள் இருக்கா, அடுத்தடுத்த ஐ அடுக்குகளின் நான்கு உறுப்பு இருக்கா, அதை கூட்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ வரும்ன்றது ரிசல்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அதன் அடிப்படையில் அடுத்தது பாருங்கள், சம் ஆஃப் ஃபோர் கன்சிக்யூட்டிவ் பவர் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் ஐ இஸ் ஜீரோ. அதாவது இது வந்து ஐ பவர் ஃபைவ், ஐ பவர் சிக்ஸு, ஐ பவர் செவன், ஐ பவர் எயிட்டு, இது வந்து ஃபோர் கன்சிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஐ, தொடர்ச்சியான ஐ அடுக்குகளின் நான்கு உறுப்புகள், இவற்றுடைய கூடுதல், இதை சம் பண்ணி பார்த்தோன்னா ஜீரோ வருன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தெரியலனா கூட தெரிஞ்சுக்கிங்க. இப்போ ஐ பவர் நைன், ஐ பவர் டென், ஐ பவர் லெவன், ஐ பவர் டுவெல், இதெல்லாம் ஃபோர் கன்சிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஐ, தொடர்ச்சியான ஐ அடுக்குகளின் நான்கு உறுப்புகள். அடுத்தடுத்த ஐ அடுக்குகளின் நான்கு உறுப்புகள், இதுக்கு ஒரு அடிஷன் பண்ணி பார்த்தோன்னா வரும், ஆட் பண்ணி பார்த்தா, சம் பண்ணி பார்த்தோம்னா, கூட்டி பார்த்தோம்னா ஜீரோ வரும். ஸோ அப்போ இதிலேருந்துனா தெரியுது ஐ பவர் தேர்ட்டின் தான் இதுக்கு ஆன்சர். எதுக்கு ஆன்சரு, சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டு தேர்ட்டின் ஐ பவர் என்னா, நம்மளுக்கு ஐ பவர் தேர்ட்டின் தான் கிடைக்கும். சரி, ஐ பவர் தேர்ட்டின்னா என்ன அப்படின்னா, ஐ பவர் டுவெல் இன்ட்டு ஐன்னு எதெல்லாம். ஸோ ஐ பவர் டுவெல்ல ஐ ஸ்கொயர் ஓல் பவர் சிக்ஸ்ன்னு எதெல்லாம் இன்ட்டு ஐஏ, ஐ ஸ்கொயர்னா மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன் ஓல் பவர் சிக்ஸ் இன்ட்டு ஐன்னு எதெல்லாம், அதுக்கப்புறம் மைனஸ் ஒன் பவர் சிக்ஸ்னா ஒன்று, ஒன் இன்ட்டு ஐ வந்து ஐஏ. ஸோ ஐ பவர் தேர்ட்டின்னா ஐன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டு தேர்ட்டின் ஐ பவர் என்ன ஐன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து போயிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இது மாதிரிலாம் எழுதி கிடக்க முடியுமா? இதை வந்து ஷார்ட்டாக தானே சொல்லித்தரணும். அப்போ இனி வந்து ஒரு கீ ஷார்ட்கட் ஐடியா, ஷார்ட்கட் ஐடியாவுக்கு ஒரு கீ பாயிண்ட்டு முத முதல்ல கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன், இது மாதிரி எழுதத்தால ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படி சொல்லி கொடுத்தேன், அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், சூப்பராக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு ஐ பவர் என் கொடுத்துருந்து என் ஈக்குவல் டு ஒன் வந்திருந்து இங்கே ஏதேன்னு ஒரு நம்பர் தேர்ட்டின் தான் கிடையாது, வேறு எந்த நம்பர் வந்தாலும் சம்மேஷனுக்குள்ளே சம்மேஷனுக்கு அடுத்து ஐ பவர் என் வந்து என் ஈக்குவல் டு ஒன் கொடுத்துருந்து இங்கே தேர்ட்டினோ வேறு எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம ஒரு ஐடியா யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், சம் ஆஃப் ஃபோர் கன்சிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஐ இஸ் ஜீரோ, தொடர்ச்சியான ஐ அடுக்கலின் நான்கு உறுப்புகளின் கூடுதல் பூஜ்ஜியம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இங்கே எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் ஃபோரால் டிவைட் பண்ணும். நம்மளுக்கு சம்மேஷனுக்குள்ளே ஐ பவர் என்ன என்ஐ கொண்டு வரணும் வரணும், இங்கே எந்த நம்பர் கொடுத்தாலும் ஃபோரால் டிவைட் பண்ணணும். ஃபோரால் டிவைட் பண்ணுமா, ஒன் ஃபோர் இஸ் ஃபோர், டூ ஃபோர் சார் எயிட்டு, த்ரீ ஃபோர் சார் டுவெல், அப்போ தேர்ட்டின் மைனஸ் டுவெல் ஒன்று, அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன வரும், ரிமைண்டர் என்ன வரும், ஒன் வரும். இந்த ரிமைண்டரை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், என்னாக எடுத்துக்கணும், என் ஈக்குவல் டு ஒன்னாக எடுத்துக்கணும். அப்போ என்னுக்கு ஒன்று அப்ளை பண்ணால் ஐ பவர் ஒன், ஐ பவர் ஒன்னு ஐ, இப்படி கூட சொல்லலாம்.
எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த சம்முன்னு கிடையாது, எல்லா சம்முக்குமே இது ஷார்ட்கட் ஐடியாவாக சொல்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வேறு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to 15 இருக்குது, ஐ பவர் என் இருக்குது. இப்போ ஆன்சர் என்ன கண்டுபிடினா, சம்மேஷனுக்குள்ளே ஐ பவர் என் வருது, என் ஈக்குவல் டு 1 வருது. ஓகே, இங்கே வர நம்பரை நான் 4 டிவைட் பண்ணுவேன். 4 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன பண்ணுது, ரிமைண்டர் என்ன மீதி என்னான்னு பார்த்தீங்கன்னா, 4 3 12, நான் 3 12, அப்போ 15 - 12 3, ரிமைண்டர் 3. அப்போ என் ஈக்குவல் 3 எடுத்துக்கணும், ஐ பவர் என்னு, என் 3 எடுத்தால் ஐ கியூபு. அதுக்கப்புறம் இதை சிம்பிளி பண்ணியது அப்புறம், அப்போ ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா நீங்கள் உடனே சொல்லுவீங்களா? சரி, இங்கே இதை மட்டும் ரஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆன்சர் நீங்கள் உடனே சொல்லணும், ரிமைண்டர் என்னான்னு சொல்லிவிட்டு ஆன்சர் பண்ணணும். இப்போ உங்களை அப்போ தான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவேன். இப்போ 12 கொடுத்துருக்காங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க, சம்மேஷன் ஐ பவர் என்ன வருது, என் ஈக்குவல் டு 1 to 12, இதை 12 டிவைட் பண்ணால் ரிமைண்டர்னா வரும் 0, பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணும், 0 தான். அப்போ ஐ பவர் 0, என்னுக்கு 0 பண்ணணும், ஐ பவர் 0 என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். இது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தேடை தெரிஞ்சு வச்சிங்க. சரி, ஓகே, இந்த அடிப்படையில் தான் நான் என்ன பண்ணேன், இந்த சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என்ன ஐன்னு கண்டுபிடிச்சேன். அதே போல் சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என் மைனஸ் 1 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ மீண்டும் அதை எழுதிக்கிறேன், சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என் மைனஸ் 1. அப்போ நான் ஒர்க்கிங் ரூல் எது கண்டுபிடிச்சேன்ல, ஐ பவர் என் வரணும், என் ஈக்குவல் டு 1 வரணும். இங்கே என் ஈக்குவல் டு 1 வருது, இங்கே ஐ பவர் என் வர வைக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், ஐயால் மல்டிபை பண்ணி ஐயால் டிவைட் பண்ணுறேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஐயால் டிவைட் பண்ணுறேன், ஐயால் மல்டிபை பண்ணுறேன். வெளியில் இருக்கிற 1/i இருக்கு இல்லைங்களா, 1/i மைனஸ் ஐ. எப்படின்னா இதை காஞ்சிகேஷன் பண்ணிங்கன்னா, மல்டிபை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். காஞ்சிகேட் பண்ணி மல்டிபை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும், நேரடியாகவே தெரியும். 1/i மைனஸ் ஐ, ஓகே தெரிஞ்சுக்கிங்க. என் ஈக்குவல் டு 1 to 13 இதை ரெண்டுத்தையும் மல்டிபை பண்ணணும். எப்படி மல்டிபை பண்ணுவீங்க, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஸோ அப்போ இது மாதிரி அந்த ஐடியாவை யூஸ் பண்ணால் ஐ பவர் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணோம்னா என் மைனஸ் 1 + 1, -1 + 1 கேன்சல் ஆகிட்டு என் மட்டும்தான் வரும். இதை தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என்ன ஐ. ஸோ அப்போ இதுக்கு வந்து வேல்யூ என்னது, ஐன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே மைனஸ் ஐன்னு எழுதிட்டு இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஐ. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிபை பண்ணால் மைனஸ் ஐ ஸ்கொயர், மைனஸ் வெளியே வச்சிங்கன்னு ஐ ஸ்கொயர்னால் -1, -1 +1, -1 - மல்டிபை பண்ணால் +1 கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என்னுக்கு நம்ம ஐயினும், சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என் மைனஸ் 1 1 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை போயிட்டு நம்ம கொஷினில் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அப்ளை பண்ணுமா, ஈஸியாக இருக்கும். சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என் ப்ளஸ் ஐ பவர் என் மைனஸ் 1 இதான் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்ப்ளிட் பண்ணி எதை போகிறோம், ரெண்டாக பிரித்து எதை போகிறோம், என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என் ப்ளஸ் சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என் மைனஸ் 1. பெரிய விஷயம் இல்லை, இதையும் இதையும் சம்மேஷனுக்குள்ளே செப்பரேட் பண்ணி தனித்தனியாக எழுதுறேன், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன், பிரித்து எழுதுறேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஐன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஐன்னு எழுதுங்க. இதனுடைய வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சோம், 1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அப்போ 1 + i தான் ஆன்சர், ஐ ப்ளஸ் 1 இல்லைனா 1 + i தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ அங்கே போய் பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 பாருங்கள், ஆப்ஷன் 1 என்ன இருக்குது, 1 + i இருக்குது. அப்போ 1 + i தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும், ஆப்ஷன் 1 நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். இது வந்து மெத்தேடு 1, இப்போ செஞ்சது வந்து உங்களுக்கு என்னது, மெத்தேடு 1 வச்சுக்கிறோம். இப்போ மெத்தேடு 2 சொல்லித்தர போகிறேன். இந்த மெத்தேடு 2 நிறைய ஐஐடி ஜேஇலாம் பயன்படுத்துவாங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மெத்தேடு 2 தெரிஞ்சுங்க, சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என் ப்ளஸ் ஐ பவர் என் மைனஸ் 1
ஈக்குவல் டு போட்டிருக்கோம். திரும்பி என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என்னு எழுதிக்கிறோம். ஐ பவர் என் மைனஸ் 1 எப்படி எழுதுவோம்னா ஐ பவர் என் பை ஐன்னு எழுதலாம். ஐ பவர் 1 இன்ட்டு ஐன்னு, ஐ பவர் என் ப்ளஸ் இந்த ஐ பவர் என் மைனஸ் 1, ஐ பவர் என் பை ஐ பவர் 1 இல்லைனா ஐன்னு எழுதலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு 1/i-னா மைனஸ் ஐன்னு சொல்லிட்டேன், எப்படின்னா கான்ஜிகேஷன் பண்ணால் கிடைக்கும்ன்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல் டு ஈக்குவல் டு சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ பவர் இங்கே வந்து ஒரு ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணணும், அதை முதல்ல சொல்லித்தரம் பாருங்களா. என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள், ஐ பவர் என் காமனாக இருக்கா? அப்போ டேக்கிங் ஐ பவர் என் காமன். ஐ பவர் என்னை பொதுவாக வெளியே எடுத்தோம்னா இங்கே வந்து 1 வரும், இங்கே வந்து 1/i மட்டும்தான் கிடைக்கும். 1/i என்ன வரும், 1/i-னா என்ன இருக்கும், இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள், 1/i-னா என்ன வரும், மைனஸ் ஐஏ. ஸோ அப்போ அதை நம்ம சொல்ல போகிறோம், சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என் 1, 1/i-னா மைனஸ் ஐ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/i சம்மேஷனுக்கு வெளியே 1 - i-ஐ வெளியே எடுத்துட்டா மீதி சம்மேஷனுக்குள்ளே என்ன இருக்கும், என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என் இருக்கும். இதுதான் கண்டுபிடிக்கிற மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இது ஐ வரும்னு சொன்னேன். எப்படின்னா அந்த 13-ஐ 4-ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்க்கணும். ரிமைண்டர் 13-ஐ 4-ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வரும், அந்த 1-ஐ தான் என்ன எடுத்துக்கணும். அப்போ ஐ பவர் 1 - i. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, 1 - i இன்ட்டு இதுக்கு வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஐன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 - i, i a, அதுக்கப்புறம் மைனஸ் i ஸ்கொயர்னால் ப்ளஸ் ஒன்று, இது வந்து நம்ம என்ன பண்ணோம், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ தான் ஆன்சர். ஸோ ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்துருங்கன்னா இப்போ ஒரு கொஷின் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கேட்குறேன், ஐஐடி ஜேஇயில் கேட்ட கொஷின். இதுமாரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஷின் எப்படி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to 13 எல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு உங்கள் ஆன்சர் என்னான்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்போ தான் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் உங்களை எல்லாரையும். சம்மேஷன் என் ஈக்குவல் டு 1 to 13 ஐ பவர் என் ப்ளஸ் ஐ பவர் என் மைனஸ் 1 இஸ் ஆன்சர் கண்டுபிடிங்க. இது ஏற்கனவே ஐஐடி ஜேஇயில் கேட்ட கொஷின். தேங்க்யூ.